ஹெட்லைன்ஸ் டிவினியர்களுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன், ஜூலை மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷன்ஸை கிளியராக டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையிலும் ஏன் லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மாத பலன் கொடுக்குறோம், சில பேருக்கு பயன்படாமல் கூட போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. 9.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் சூழ்நிலை வேறு, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் பிளான், ஃபியூச்சர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் ஓவராலாக ஒரு மாதத்துடைய பலனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன். இது ஒரு சிலருக்கு பயன்படாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் கிளியரிஃபை பண்ண விரும்புறது என்னென்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் ஒவ்வொரு மாதமும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹாரோஸ்கோப் எழுதணும், 18 வயசு அடிச்சு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும், 22 வயசு ஆகுது, ஒரு வரன் பார்க்கணும், ஜாதகம் வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஜோசியர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் எங்களால் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதனால தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்யூரேட் டேட்டாவை கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதை தான் ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகம் பேருக்கு இது பயன்படுது. யாருக்கெல்லாம் பயன்படலையோ அவங்க இதை தவிர்க்கலாம், பயன்படுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிக பேர் எங்களுக்கு வந்து தேங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்தே மெயில் மூலிமா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகுது. அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஹாரோஸ்கோப் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறீங்க, மாதப்பலனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்கள் உங்கள் டேட்டா இருக்கணும். அதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்ரி மந்த் ஐம் ரிப்பீட்டிங். இது வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டதுனால திரும்ப திரும்ப 2 மாதம் 3 மாதம் பார்க்கும்போது ரிப்பீட்டாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ அதர் ரீசன். அது விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்யூ. மேஷராசி ஜூலை மாத பலன்கள். மேஷம் முதல் ராசி, மேஷராசி இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செவ்வாய் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்தில், மாதம் முழுக்க அக்கிரம் கிடையாது. ஸோ 12th ஹவுஸில் இந்த செவ்வாய் இருந்ததுன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் டைம். யாரெல்லாம் பயணங்களுக்காக காத்திருக்கீங்க, ஊர் விட்டு ஊர் வந்து பிரவேசம் பண்ணணும், நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், இல்லை இங்கேயே இருக்கலாம், இல்லை வேறு நாடுகளுக்கு முயற்சி பண்ணலாம், ட்ராவல் பண்ணுற ஒரு பிளான் இருக்குன்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வலிமையை தரும். பயணங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடியது இந்த செவ்வாய். ஸோ மேஷம்க்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, செவ்வாயால் ஏற்படக்கூடிய பலன்கள் சில விரயங்கள் கொடுக்கும், செலவுகளை கொடுக்கும், பிரயாணங்கள் கொடுக்கும். ஒரு டிரான்சிட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம இடம் மாற்றம் செய்கிறதுக்கு ஒரு சரியான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு தூண்டிவிடும். இது மேஷத்துக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய பலன்கள். அடுத்தது இதே மேஷம்க்கு செகண்ட் ஹவுஸில், இன்கம் ஹவுஸில், தனஸ்தானத்தில், வருமான வீட்டில் சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன் உங்களுக்கு மாதம் முழுக்க ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங் அப்படின்னா என்ன, வருமானம், நல்ல உணவு, நல்ல குடும்பம், இதை வந்து செழிப்பாக சிறப்பாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ சுக்கரனால் உங்களுக்கு இந்த பலன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவர். சுக்கரன் மட்டும் ஃபேவராக இருந்தால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தேவைக்கு என்ன பண உதவி வேணுமோ அது கிடைக்கும். சுக்கரன் ஆட்சி பெற்று இருந்தால் குடும்பத்தோடு இணைஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். லைஃப் பார்ட்னர் மூலிமா, இப்போ நீங்கள் ஆண்னா பெண் மூலிமா, பெண்ணா ஆண் மூலிமா, உதவிகளும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ சுக்கரனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க இந்த பலன்கள்லாம் நடக்கும். இனிமையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் சுபமான பேச்சுக்களை நடத்துறதுக்கும் நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த சுக்கரனால். ஓகே, அடுத்து புதன் பாருங்கள். ராகுவோட புதன் வந்து கன்ஜெக்ஷன் இருக்குது இந்த மாதத்தில். புதன் 12ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடையும். மாதத்துடைய துவக்கத்துலேருந்து புதன், சூரியன், ராகு ஒன்றா இருக்கும், 3 கிரகங்களும் ஒன்றா இருக்கும். இந்த 3 கிரகத்துக்கு 8ஆம் இடத்துல சனி. அப்போ இந்த சனி வந்து புதன், சூரியன், ராகுக்கு 8ஆம் இடத்தை சந்திக்கிறது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. ஏன்னா சூரியனுக்கு சனி 8ல சந்திக்கும் போது அந்த சூரியன் உங்களுக்கு யார், பஞ்சமாதிபதி, 5th ஹவுஸ் லார்ட். இப்போ உங்களுடைய மனசில் உள்ள ஆழ் மனசு எண்ணங்கள் திட்டங்களுக்கு சனி ஏதோ தடங்கள் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒன்று. அடுத்தது சூரியனுக்கு சனி 8ஆம் இடத்துல இருந்தால் சில ஹெல்த்தில் இஷ்யூஸ் வந்து வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மேஷ ராசியில் நீங்கள் பிறந்து உங்களுக்கு ராகு திசை அல்லது சனி திசையாக இருந்ததுன்னா இந்த மாதம் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ராகு தசை அல்லது சனி தசையாக இருந்தால் மட்டும், அதர்வைஸ் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் 16ஆம் தேதி இடம் மாற்றும். ஸோ சூரியன் வந்து 16ஆம் தேதி இடம் மாறின பிறகு இந்த பிரச்சனை ஓரளவுக்கு உங்களுக்கு வெகுவாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது குரு. இந்த குரு வந்து வக்ரமடைஞ்சாலும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல உங்களுக்கு குரு, குருவுடைய பார்வை ராகு மேலே. ராகு தசை நடக்குதுன்னா குரு பார்வை என்ன பண்ணும், ராகுவோடைய அந்த பேட் எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணி குறைக்க ஆரம்பிச்சிடும். இது குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ மேஷத்துக்கு இந்த மாதங்களில் ரொம்ப ஃபேவரபுள் சைடில் எந்த கிரகங்கள் இருக்குன்னா, மிட் மந்தில், அதாவது
15, 16, 17, 18 இந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உச்சமாக இருக்கும். இந்த சந்திரன் உச்சமாக இருந்து சுக்கரனோட இணையறதுனால ஒரு சில குடும்ப ரீதியான முடிவுகள்லாம் ஃபேவரெலாம் முடியும். இன்கம் கரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினாக சனி வக்கரமாக இருக்கிறதுனாலையும் குரு வக்கரமாக இருக்கிறதுனாலையும் இன்கம் கரியர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஷேக், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். சில பேருக்கு சேஞ்ச் பண்ணலான்ற ஐடியா இருக்கும், சில பேருக்கு வந்து குவிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம், ஒரு சிலருக்கு வேறு இடம் மாறலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக, ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்ப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமே தவிர, கரியரில், கரியர் க்ரோத்தில், இம்ப்ரூவ்மெண்ட்ஸில், டெவலப்மெண்ட்டில், பிஸ்னஸில், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனில், இல்லை பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லலாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற மந்த் வந்து இது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சூரிய திசையோ, இப்போ மேஷராசினா உங்களுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது. ஒன்று சுக்கரனுடைய பரணி, அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்திருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப யங் ஏஜ் சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுப்போம். பர்டிகுலராக சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு சனி எட்டில் இருக்கிறதுனால இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் செகண்ட் ஆஃப் ஃபுல் மந்த்லையும் எடுத்திங்கன்னா சாட்டர்ன் சூரியனுடைய டிகிரியில் வந்து சரியான ஒரு கனெக்டிவிட்டி கிடையாது. அதனால் ஹெல்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக இந்த கண் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கோ இல்லை கண்ணில் வந்து சில சில உபாதைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மூன்றாம் இடத்துல ராகு, புதன், சூரியன் சந்திக்கிறதுனால இந்த மூன்றாம் இடம் வந்து உங்களுடைய கழுத்து பகுதி. ஸோ இந்த கழுத்து பகுதிகளில் ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக ராகு தசை நடக்கிறவங்களுக்கு, மேஷம் நீங்கள் பிறந்தாலே ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு ராகு தசை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ராகு தசை ஒரு வேளை நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு சனி எட்டாம் இடத்துல சந்திக்கிறதுனால இது மிகப்பெரிய யோகமாக நம்ம எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓவரால் என்ன மேஷராசி ஏதாவது நியூ பிளான் அவர் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மட்டும்தான் நல்லா இருக்குது. குரு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் வக்ரம் அடைஞ்சு கேதுவோடு கனெக்டாக இருக்குது. செவ்வாய் 12ஆம் இடத்துல பயணங்களும் அலைச்சல்களும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் மேஷம் என்னென்னா இருக்கும் வேலையும் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட எளிமையாக, இனிமையாக, அமைதியாக அந்த வாழ்க்கையை இந்த மாதம் கடந்து வந்தால் நெக்ஸ்ட் மந்தில் உங்களுடைய ஃபர்தர் பிளான், ஃபியூச்சர் பிளானை நீங்கள் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதம் ஹை ரிஸ்க்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து சடனாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ ரொம்ப ஃபேவரபிள் டைம் கிடையாது. டேக் கேர். ரிஷபம் ராசி ஜூலை மாதம். இப்போ ரிஷபம், இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் கிரக பலன்கள் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் என்னென்னா சுக்கரன் இந்த மாதம் முழுக்க ஜூலை ஃபுல்லாக நீங்கள் எடுத்திங்கன்னா டைம் ஃப்ரேமில் அதாவது 31 நாட்களும் ஃபஸ்ட் ஹவுஸில் சுக்கரன் வந்து ரிஷபம்லேயே உங்களுக்கு வந்து பொருந்திருக்கார். நீங்கள் ரிஷப லக்னமாக சேர்ந்துருந்தாலும் ரிஷப ராசியாக சேர்ந்துருந்தாலும் உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் அந்த இடத்துலேயே இருக்கிறது, ஆட்சி பெற்று இருக்கிறது, வக்கரமடையாமல் இருக்கிறது, ஸ்திரத்தன்மை, மனசில் உள்ள ஆசைகள், உங்களுக்கு தெளிவான புத்தி, தெளிவான சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, அடுத்த பிளான் என்ன, ஃபியூச்சர் பிளான் என்ன, இதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக புரிய வச்சிடும். இதில் இன்னொரு ப்ளஸ் சொல்கிற பாருங்கள், சுக்கரனுக்கு யோக கிரகம் வந்து சனி. ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு பிளானட் வந்து சனி. அது சுக்கரனுடைய ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்துல சனி மீட் ஆகும். சனி வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் கூட 9th ஹவுஸில் மீட் ஆகிறது. அப்போது உங்களுடைய ஆசைகளுக்கு குறுக்கீடுகள் இல்லாத ஒரு மாதமாக இதை எடுத்துக்கலாம். ரிஷப ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லை ரிஷப லக்னமில் பிறந்திருக்கீங்கன்னா சனியால் தொந்தரவு இல்லை இந்த மாதம். வக்கரமாக இருந்தாலும் பெருசாக தொந்தரவு கிடையாது. ஏன்னா ராசிநாதன் உங்கள் லக்னநாதன் வலு. அப்போ உங்களுக்கு வந்து உடல் பலம், ஃபஸ்ட்டு உடல் பலம், மனோபலம், தைரியம், ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையான முடிவு. இன்னொன்று சுக்கரன் வந்து அடிப்படையாக அதிர்ஷ்டத்துக்கும் செல்வத்துக்கும் அதிபதி, அந்த ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தருவார். இது சுக்கரனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன். அடுத்தது புதன், முக்கியமான ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு புதன். ஏன்னா இன்கம் எப்படி இருக்கும், உங்களுடைய வெல்த் எப்படி இருக்கும், உங்களுடைய க்ரோத் எப்படி இருக்கும், உங்களுடைய கரியர் எப்படி இருக்கும், உங்களோட ஃபினான்ஷியல் பிளான் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் எப்படி இருக்கும். புதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கு, 12th வரைக்கும் வக்ரம் அடைஞ்சிருக்கு. ஸோ 12ஆம் தேதி வரைக்கும் செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகலாம். 12th மேலே புதன் வக்ர நிவர்த்தி அடையும். புதனும் ராகுவும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. ஸோ புதன் வந்து சப்போர்ட்டிங் பிளானட் தானே தவிர அது வந்து இண்டிவிஜுவலாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாது. மர்க்குரி ராகுவோடு இருக்கும்போது ராகு மர்க்குரிய எனர்ஜி ஃபுல்லாக எடுத்துரும். ராகு எடுத்து என்ன பண்ண போகுது அது உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ ரிஷபராசியில் பிறந்து ராகு தசை நடக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு லக்கான ஒரு டைம். திடீர்னு வந்து எதிர்பார்க்காத இன்கம் பண்ணுறதுக்கெலாம் சான்ஸ் கொடுக்கும். புதன் ராகு ஒன்றா இருந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த மூக்கு தொண்டை இந்த இடத்துலலாம் வந்து கேர் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த புதன் ராகு வந்து சடனாக வந்து டஸ்ட் அலர்ஜி உண்டு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ராகுக்கு 8ஆம் இடத்துல சனி சந்திக்கும். இதுவும் வந்து ஒரு நல்ல பொசிஷன் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரிஷபராசியில் பிறந்து ராகு தசையாக இருந்ததுன்னா கொஞ்சம் கேர் எடுத்துங்க. புதன் புக்தி எங்கேயாவது டைம் ஃப்ரேம் இருந்தாலும் டேக் மோர் கேர். சனி தசை அல்லது சனி புக்தியாக இருந்தாலும் கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம். சுக்கரன் நல்லா இருந்தாலும் கூட புதன் ராகு அவ்வளோ ஃபேவரான இடத்துல அக்யூரேட்டாக இல்லை. குரு பெரிய ப்ளஸ்ஸு.
குருவுடைய பார்வை ராகு மேலே விழும், பணம் கொடுக்கும், ரிஷபத்துக்கு வந்து பணம் கொடுக்கும். குரு பார்வை ராகு மேலேனா எதிர்பார்க்காத பணம் கொடுக்கும். நாடுகள் ஒரு நாடு விட்டு வேறு நாடு போகணுன்ற பிளான் இருந்ததுன்னா இந்த குரு சடனாக ஏதோ ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ராகுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ராகு செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் இந்த குருவுடைய பார்வை உறுதுணையாக இருக்கும். சூரியன் வந்து செகண்ட் ஹவுஸில் மந்தோட பிகினிங்கில் புதனோட ராகுவோட உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அப்படின்னா உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய கம்ஃபர்ட்னஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சூரியன் வந்து ராகுவோடையும் புதனோடையும் இருக்கிறதுனால இந்த 15 தேதி வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உணவு செட்டாகலை, செரிமான குழைகள் பிரச்சனை இருக்குது, டைஜஸ்ட் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா கண்ணில் வந்து எரிச்சல் வருது, ஹீட் ரிலேட்டாக ஏதோ இஷ்யூ வருதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னது இருக்கலாம், உபாதைகள் சொல்கிறோம். 16th மேலே இந்த சூரியன் நகர பிறகு அதுவும் உங்களுக்கு சால்வ் ஆகும். செவ்வாய் இந்த மாதம் எடுத்திங்கன்னா எக்ஸலண்ட்டான பொசிஷன், 11th ஹவுஸில் செவ்வாய், 11th உங்களுக்கு அதாவது ரிஷபத்துக்கு 11th செவ்வாய், சுக்கரனுக்கு 11th செவ்வாய், குருவுக்கு செவ்வாய் வந்து 4th ஹவுஸில், புதனுக்கு செவ்வாய் 10th ஹவுஸில். இது வேறு வேறு மணியான கனெக்டிவிட்டி. அந்த செவ்வாயை சனியும் போய் பார்வையிடும். இப்போ இந்த செவ்வாயில் என்னென்ன ஆதாயம் கிடைக்கும்? உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலியமான ஒரு கெயின், சப்போர்ட். சில பேருக்கு வந்து லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டைமில் வந்துடும். மேரேஜ், திருமண பேச்சுகள்லாம் சுபமாக முடிஞ்சிடும், டக்குனு கிளிக் ஆகிடும். ஏன்னா சுக்கரன் ஆட்சியில் இருக்குது, ஒரு வரன் பேசிகிட்டே இருக்கீங்க, நல்லா இருக்கே இது ஓகே பண்ணிடலாம்னு சொல்லி ஃபைனல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், யாரெல்லாம் இந்த முயற்சியில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு. ஸோ செவ்வாயால் உங்களுக்கு இத்தனை பலன்கள் மங்கள நாள் நடக்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் மாதம் முழுக்க வக்ரம் இல்லாமல் சுப கிரகமான குருவுடைய வீட்டில் செவ்வாய் 11ஆம் இடத்துல சந்திக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். பூமி ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், பையிங் ப்ராப்பர்ட்டி, பிளேஸை ஷிஃப்ட் பண்ணுறது, ஹவுஸ் வார்மிங் பண்ணுறது இதெல்லாம் கூட இந்த செவ்வாயை பேஸ் பண்ணி இந்த மாதத்தில் பிளான் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஒரு பக்கம் சுக்கரனும் ஃபேவராக இருக்குது, செவ்வாயும் ஃபேவராக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கரியர், கரியர், மணி, ஃப்யூச்சர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கெல்லாம் சனி எப்படி இருக்குது? சனி வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கு 9ஆம் இடத்துல. ரீடெயின் யுவர் ஜாப், சேஃபாக இருப்பீங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ரைட் டைம் கிடையாது. லேண்ட், மேரேஜ் விஷயங்கள்லாம் பண்ணலாம், பிஸ்னஸ்க்கோ இல்லை ஜாப் சேஞ்சுக்கோ இது ஒரு ரைட் டைம் கிடையாது. இருக்கிறத ரீடெயின் பண்ணுறது பெட்டர். சனி வந்து வக்ரம் அடைஞ்சாலும் பெரிய தொந்தரவு உங்களுக்கு கொடுக்க மாட்டார். காரணம் என்னென்னா அது வீனஸ்க்கு வந்து 9th ஹவுஸில் கனெக்ட் ஆகுதுனால. ஸோ செவ்வாயும் ஃபேவராக இருக்குது. குரு வந்து 8ல போகிறது நல்லது. 8க்குடியவன் 8ஆம் இடத்துல போனால் உங்களுக்கு பிரச்சனைகள் விலகுதுன்னு அர்த்தம். ஓவராலாக ரிஷபம் அப்படிங்கிறது ஜூலை மந்தில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கம்பேர்ட் டு ஜூன் மந்த், ஜூலையில் வந்து ரிஷபத்துக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நல்லாவே பெட்டராக இருக்குது. குட் லக். மிதுன ராசி ஜூலை மாத பலன்கள். மிதுனம், இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ராசியிலேயே புதன், ராசிநாதன் புதன் அங்கே இருக்கார். 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி, புதனோட ராகு சூரியன். ஸோ இந்த மந்த்தோட பிகினிங்கே உங்களுக்கு புதன் ஃபுல்லாக, அந்த ஹோல் மந்த் வந்து புதன் அங்கே தான் இருக்கும்போது ராகுவோட புதன் இருக்கும், சூரியனோட புதன் இருக்கும். சூரியன் 16ஆம் தேதி இடம் மாறும். இப்போது இந்த மாதம் எப்படி இருக்கும்? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள், நிறைய குழப்பங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறதுனே புரியாது. பாதி பேர் என்ன ஐடியா கொடுப்பாங்கன்னா இந்த வேலையை விட்டு வேறு வேலையை போயிடுங்க, இந்த வீடு விட்டு வேறு வீடு போயிடுங்க, இல்லை புதுசாக ஏதாவது பண்ணி பாருங்கள் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிறத சேஃபாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பலவிதமான ஐடியாஸ், மல்டிபிள் ஐடியாஸ் அட் ஒன் டைம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மிதுனத்துக்கு வரும். மிதுனம் இந்த குழப்பத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நான் ஏன் சொல்கிறேன்னா புதன் ராகு சூரியன் இருந்தாலும் அதுக்கு 8வது இடம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சனி இருக்கும். குரு பார்வை என்னமோ மிதுனத்தில் விழுது. குரு பார்வை மிதுனத்தில் ராகு மேலேயும் புதன் மேலேயும் சூரியன் மேலேயும் விழுறது வந்து நல்லதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சனி 8ஆம் இடத்துல புதனுக்கும் ராகுவுக்கும் சந்திக்கும் பொழுதும், 12ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது மிதுனத்துக்கு 10th ஹவுஸில் செவ்வாய். செவ்வாய் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் கிடையாது, பட் ஈவன் தோ 10ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜ். அப்போது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது சரியான மாதமா? கரியர் வைஸாக இருக்கலாம், ஃபேமிலி லைஃப் வைஸாக இருக்கலாம், அதாவது குடும்ப வாழ்க்கை, மேரேஜ், இல்லை ஜாப், இல்லை இடம் மாற்றுறது, ஷிஃப்ட் பண்ணுறது, இது எதுக்குமே வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சரியான நேரம் இது கிடையாது. கொஞ்சம் காத்திருக்கலாம், இன்னும் ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் இருக்கும் வேலையும் இருக்கிற வாழ்க்கையும் வீட்டையும் நீங்கள் தக்க வச்சுக்கிறது நல்லது. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளானட்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் 12th ஹவுஸில் அயன சயன போஜன மோட்சக்காரங்க, ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான, ஒரு கேளிக்கையான, ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா சாப்பிட்றது, உண்டு உறங்குறது, ஈஸியாக டைம் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த 12th ஹவுஸ் தான். ஸோ 12th ஹவுஸில் சுக்கரன் இருக்கிறது இந்த மாதம் வந்து அழகாக டைம் பாஸ் ஆகிடும். அது வரதும் பிகினாகிறதும் தெரியாது, எண்ட் ஆகிறதும் தெரியாது. அந்த மாதிரி இந்த மாதம் வந்து ஈஸியாக டைம் பாஸ் ஆகும். 10ல செவ்வாய், அவருடைய பார்வை நேராக 4ல விழும். ஹெல்த்தில் சில மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படும்,
செவ்வாய் பார்வை சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல விழுந்தா, புதன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா, புதனுக்கு எட்டாம் இடத்துல சனி இருந்தால் சில ஆரோக்கிய தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபா இருங்க. மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி மிதுன லக்னம் பொறுத்தவரைக்கும் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த சனி எட்டாம் இடத்துல வக்கரமணிஞ்சு பிரவேசிக்குது. அதனால் சில பேர் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, ஏதாவது வந்து ஜாமீன் போடுறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். எந்த ஒரு இடத்தையும் ஒரு லாக் சிஸ்டமில் போய் மாட்டிக்காதீங்க. இண்டிபெண்ட்டாக இருங்க, அது சேஃப். அண்ட் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மிதுனத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும், மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த நட்சத்திரங்களில் சனி தசை ஒருவர் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் நல்லது. நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க, சனி தசையில் இருக்கிறீங்க, பிறவி ஜாதகமில் சாட்டன் நல்லா இருந்தால் பிரச்சனை கிடையாது. பேர்த் சார்ட்டில் சாட்டன் உள்ள சரியான டிகிரியில் நல்ல கன்ஜெக்ஷனில் இல்லை அப்படின்னா டேக் மோர் கேர். கம்பல்சரியாக எல்லா சனிக்கிழமையும் தானம் பண்ணுங்கள், சாப்பாடு தானம் பண்ணுங்கள், விலங்குகளுக்கு பண்ணுங்கள், பறவைகளுக்கு பண்ணுங்கள், மனிதர்களுக்கு பண்ணுங்கள், எல்லா ஜீவராசிக்கும் பண்ணுங்கள், தாவரங்களுக்கு நீராது கொஞ்சமாவது பாய்ச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பல விதத்தில் நன்மையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியும் கொடுக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க இருக்கும் வேலை, இருக்கும் வாழ்க்கை, இருக்கும் இடம், இதை நீங்கள் காப்பாற்றி கொண்டாலே நல்ல புத்திசாலித்தனம். பெருசாக எந்த பிரியமும் செய்ய வேண்டாம். நெக்ஸ்ட் மந்தில் பிளானட் டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி சில ஒர்க் நீங்கள் பண்ணலாம். குரு பார்வை இருக்கிறது ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, என்ன தான் இந்த மாதத்தில் வந்து நெருக்கடிகளும் குழப்பங்களும் வந்தாலும் தெளிவும் கூடவே பிறக்கும். ஏன் தெளிவு பிறக்கும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் இணைஞ்சு கிடையாது, அதாவது ஒன்றா சேர்ந்து இல்லை. குரு பார்வை வந்து லக்னத்து மேலே விழுறதுனால, அந்த ராசி மேலே விழுறதுனால இந்த குரு பார்வை மிதுன ராசியை வந்து காப்பாற்றும். என்ன தான் நெகட்டிவ் வந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்கும், கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். மிதுனம் இருக்கும் இடம் ஆதாயம். கடகம் ராசி. ஜூலை மாதம் கடக ராசி பலன்கள். கடகம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூலையில் சுக்கரன் வந்து 11th ஹவுஸில் இந்த மாதம் முழுக்க ஆட்சியோடு இருக்குது. ஸோ பாதகாதிபதி, லாபாதிபதி, அதே மாதிரி சுக்கரன் அடிப்படையில் ஒரு சுபகிரகம். இந்த பிளானட் வந்து 11th ஹவுஸில் இருக்குது, ஒரு ஆதாயம், ஒரு சேஃப், நன்மைன்னு சொல்லலாம். கரியர் பிளானட்டான செவ்வாய் வந்து 9th ஹவுஸில். ஸோ 9th செவ்வாய், 6th இடத்துல குரு உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கு, சனி 7th, சுக்கரன் 11th ஹவுஸில், சூரியன் புதன் ராகு வந்து 12th ஹவுஸில். இந்த சூரியன் 16th அப்புறம் கடகத்துக்கே உள்ளே வந்துடும். சந்திரன் வந்து உச்சமடைகிற சில நாட்கள் பார்த்திங்கன்னா 15th, 16th, 17th சந்திரன் உச்சமாக இருக்கும். அப்போ ஓவராலாக கடகம்க்கு இந்த மாதத்தில் சுக்கரனால் அதிக நன்மைகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அவர்கள் மூலியமான சில ஆதாயங்கள் கிடைக்கும். அடுத்தது சுக்கரன் வந்து 11th ஹவுஸில் ஆட்சியாக இருக்கிறது என்ன, ப்ராஃபிட் அண்ட் கெயின், ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபகரமான மாதமாக போகும். இன்கமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியுடைய சப்போர்ட்டாக இருக்கலாம், ஏதோ வகையில் ஒரு ஃபேவரபிள் மந்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கரன் வந்து 4 கூடியனாக இருக்கிறதுனால சுகம், அதாவது வீடு வாகனங்கள்லாம் மாற்றுறது, புதுசாக வாங்கிறதுக்கெலாம் பிளான் இருந்தால் அது நடக்கும். அட்லீஸ்ட் வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன பொருளாக வாங்க வைக்கும். சுக்கரன் ஆட்சியோடு இருக்கும்போது எப்போவுமே வந்து சுகமான திட்டங்களை வந்து பேச வைக்கும். திருமண பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கும் சுக்கரன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து செவ்வாய் வந்து 9th ஹவுஸில், உங்களுடைய கரியர் பிளான் வந்து செவ்வாய் தான். ஸோ லார்ட் ஆஃப் 10 இன் 9, 10 கூடியவன் வலுவாக இருக்கார், 9th இடத்துல இருக்கார், யோகமான இடத்துல இருக்காருன்னா கரியர் ரிலேட்டடாக சில குட் நியூஸ், ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங்கில் இருந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக நடக்கவே இல்லை, இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்குது, ஒரு பிகின், ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஃபேவரபுளாக எடுத்துக்கலாம். புதன் 12th இடத்துல இருந்தால் அது விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தால சில பயணங்கள் திடீர்னு நடக்கும். திடீர்னு அந்த பயணங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கும், ஷார்ட் டேர்ம்னா ஒரு 2-3 days போகிற மாதிரி வரும். சூரியன் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால லார்ட் ஆஃப் 2 இன் 12, செலவுகள் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும், மந்த்தில் செகண்ட் ஹாஃபில் அந்த செலவுகள் வந்து ஓரளவுக்கு இன்கமாக கன்வெர்ட் ஆகும். சனி 7th இடத்துல, கல்யாணம் ஆனவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸோட சில கருத்துக்கள் வேறுபாடு வரும், சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால அது சமாதானத்தில் முடியும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சுப பேச்சுக்கள் நடக்கிறது நடக்கும். குரு வந்து உங்களுக்கு 6th இருக்குது, கடன் வேணும், லோன் வேணும், கிடைக்கும். லோனை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணும், அதுவும் நடக்கும். ஒரு கடன் அடைக்க வேறு ஒரு கடன் வேணும், அதுவும் கிடைக்கும். ஃபினான்ஷியலாக ஒன்று போரோ பண்ணி ஒன்று அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த குரு உண்டு பண்ணும். ஸோ ஓவராலாக கடகம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உள்ள கிரக பலன்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. ஸோ மற்ற கிரகங்கள்லாம் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எடுத்துங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இப்போ நீங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் எந்த நட்சத்திரங்களில் பிறந்தாலும் திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர திசை, இல்லைனா புதன் திசை, இல்லைனா அடுத்து சூரிய திசை, சந்திர, இந்த மாதிரி திசைகள் தான் நடக்கும்.
இந்த சுக்கர தசை நடக்கிறவங்களெலாம் கொஞ்சம் ஃபேவர். உதாரணத்துக்கு நீங்கள் பூச நட்சத்திரம் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். பூசத்துக்கப்புறம் ஆயில்யம், ஆயிலுக்கப்புறம் மகம், பூரம், அதாவது சுக்கர தசைங்கிறது ரஃப்லி ஒரு 30 வயசு, 35, 40 இந்த ரேஞ்செலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு 25 வந்துடும். இந்த சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆட்சியில் 11 சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதை இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீ உங்களுக்கு சூரிய தசையோ இல்லை சந்திர தசையோ நடக்குதுனாலும் பரவாயில்ல, அது கூட நாட் பேட். ஏன்னா செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வலுவான இடம். செவ்வாயுடைய பார்வை 3 விழுது. வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வாகனம் வாங்குறதுலாம் ரொம்ப ஒரு யோகம். இடம் மாற்றுறது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாள் நடக்கலை, இப்போ அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில திட்டங்கள் கரியர் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக தெரியுது. சடனாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சனி 7 இருக்கிறதுனால சில விஷயங்கள் தடைப்பட்டு மறுபடியும் அது வந்து மீண்டும் நல்லபடியாக செல்லும். குரு 6 இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரம் எவ்வளோதான் பணம் சம்பாதித்தாலும் கையில் நிற்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்காது. செலவுகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் குறிப்பாக கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு நல்லபடியாக கடன் கிடைக்கும். ஓரளவுக்கு மனதுக்கு 60-70% நினைத்ததை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இல்லைனா பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும். பேமெண்ட் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நல்ல சான்ஸாக தெரியுது. கடகம் ஓவரால் கன்க்ளூஷன் என்ன, இந்த மாதத்தில் வந்து ஒரு ஓவரால் கன்க்ளூஷன் என்னென்னா, ஓரளவுக்கு பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இதை எடுத்துக்கலாம். ஜூலையில் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை யாருக்காவது புதன் தசை நடந்துகிட்டு இருக்குதுன்னா, புதன் தசையில் சனி புக்தி இல்லை புதன் தசையில் ராகு புத்தி கேது புத்தி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக கேர்ஃபுல்லாக அவேர்னஸோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா புதனுக்கு 8 இடத்துல சனி சந்திக்கிறதுனாலையும் கடக ராசிக்கு கண்டக ஸ்தானத்தில் வந்து சனி இருக்கிறதுனாலையும் ஆரோக்கியம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். குட் லக். சிம்ம ராசி ஜூலை மாதம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் பிளானரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது? 1, சூரியன் வந்து மந்தோட பிகினிங்கில் 11th ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயினில். சூரியனோட புதன் ராகு இருக்குது. எதிர்பார்க்காத வருமானம், எதிர்பார்க்காத லாபம், எதிர்பார்க்காத பதவி உயர்வு, இடமாற்றம், இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சூரியனுக்கு சனி 8 இடத்துல. என்ன நீங்கள் பலன் முயற்சி பண்ணாலும் தடங்கள் கண்டிப்பாக வரும். சூரியனை எப்போ சனி 8 இடத்துல சந்திக்குதோ தடங்களும் தாமதங்களும் வந்து எதிர்ப்புகள் வந்து அதன் பிறகு அந்த எதிர்ப்புகள் விலகி தான் பலன் நடக்கும். சுக்கரன் 10 இடத்துல ஆட்சியோடு இருக்கிறதுனால கரியர் ரிலேட்டடான பலன்கள், உங்களுடைய ஜாப், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதெல்லாம் பிளான் இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். எவ்வளவு தான் சனி தடங்கள் பண்ணாலும், சிம்மத்துக்கு செவ்வாய் 8 இடத்துலேருந்து செவ்வாயால் எவ்வளவு தடங்கள் வந்தாலும், என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேமிலி எமோஷன்ஸ், நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு பிளான் சொல்வீங்க, அது அவங்களுக்கு வேற ஒரு பிளான் சொல்லுவாங்க. குரு 5th ஹவுஸில் கேதுவோட, அப்போ குரு வக்கரமடைஞ்சிருக்கார், 5th ஹவுஸில் கேதுவோடு இருக்கார், நினைக்கிற விஷயத்தில் வேகமாக நடத்த முடியாது, அதான் வக்கரமடைஞ்சிருக்குது. அதனால் இப்போ சூரியன் வந்து 16th ஜூலையில் டிரான்சிட் நடக்குது. சூரியன் இடம் மாதிரி 12 இடம், அந்த சமயத்தில் பாருங்கள், சூரியன் 12, 16th ஜூலையிலேருந்து சூரியன் 12, சனி 6 இடம், செவ்வாய் 8 இடம், குரு 5 வக்கரம். இப்போ பிளானரி பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12, 6, 8 மறைவு ஸ்தானங்கள், துர்ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய டைம் இடத்துல இருக்கிறதுனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலையில் சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா, சிம்ம லக்னமில் பிறந்திருந்தீங்கன்னா திடீர் அலைச்சல், திடீர் பிரயாணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர் எதிர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயாராக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். உங்கள் பேர்த் சார்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது. சிம்மத்தில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது, மகம், பூரம், உத்திரம். மகமில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வயசு வந்து ஒரு 23 அப்படி இருக்குது, இல்லை 24, 25, இல்லை 30 கண்டிப்பாக நீங்கள் சூரிய தசையில் இருக்க வாய்ப்பு அதிகம். இல்லை சந்திர தசை, இப்போ இந்த சூரிய தசை சந்திர தசையில் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுக்கர தசையில் இருக்கிற வாய்ப்பு இருந்தால், ஒருவேளை மகம் ஃபஸ்ட்டு பாதத்தில் பிறந்திருக்கீங்க, ஏஜ் வந்து 21, சுக்கர தசை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது சுக்கர தசைக்கு நீங்கள் ஒருவேளை இருக்கிற வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் ஓரளவுக்கு சுபத்தன்மைகள் உண்டு. குறிப்பாக கரியரில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு உண்டு. ஃபினான்ஷியல் பிளான் இந்த மாதம் முழுக்க நல்லா இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் பிளான் இந்த மாதம் முழுக்க நல்லா இருந்தாலும்
உங்கள் கரியர் பிளான்ட் இந்த மாதம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்கார். ஸோ பொருளாதாரம், வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் வந்து பெட்டராக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு வகையில் செவ்வாய் எட்டாம் இடத்துல உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு செலவுகள், உங்கள் பேரண்ட்ஸால் உங்களுக்கு செலவுகள். ஏன்னா சிம்மத்துக்கு லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைன் தான் செவ்வாய். நான்கு உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது, நைன் தோஸ் உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. ஸோ ஃபாதர் அண்ட் மதருடைய ஹெல்த்தை ரொம்ப டேக் கேர் பண்ண வேண்டிய ஒரு டைம். சாட்டர்ன் வந்து சிக்ஸ்த் ஹவுஸில், சிக்ஸ்த் ஹவுஸில் சனி இருந்தால் என்ன பண்ணும், ஒரு பக்கம் அது எதிரிகளை அழிக்குது, எதிர்ப்புகளை விளக்குது, தீயதை அழிக்குது அப்படின்னாலும் கூட ஆறாம் இடத்துல எப்போல்லாம் சனி வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபேஸ் சேலஞ்சஸ்னு அர்த்தம். லைஃப்பில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் க்ரோத் லைஃப்பில் போக முடியும். அந்த ஒரு வாய்ப்பை இந்த சனி தான் உண்டு பண்ணும். குரு ஃபிஃப்த் ஹவுஸ்லேருந்து குருவுடைய பார்வை சிம்மத்தில் விழுது, உங்களுடைய சூரியன் மேலே வந்து மந்தோட பிகினிங்கில் விழும். இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் ஒன்ஸ் சூரியன் 12 இடத்துல வந்தோடனே அலைச்சல், எதிர்பார்க்காத விரயங்கள், எதிர்பார்க்காத செலவுகள், திடீர் அலைச்சல், திடீர் இடமாற்றம், திடீர் ஊர் மாற்றம், திடீர் மனக்குழப்பம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கெல்லாம் செவ்வாய் சனி வந்து இணையுதோ அது எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ நான்காம் இடமோ இந்த மாதிரி ஸ்தானங்கள்லாம் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனம் கூடுதல் தான் நல்லது. நீங்கள் உங்கள் இந்த ராசி பலன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்மத்துக்கு எக்ஸாக்டாக எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் மீனமில். அந்த செவ்வாயை அந்த சனி வந்து மூன்றாவது பார்வையாக பார்க்கும். சனிக்கு வந்து மூன்றாவது இடத்துல பார்வை உண்டு. ஸோ ஆறில் சனி, சனி பார்வை போய் எட்டில் விழுது, எட்டில் ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருக்குது. எதிர்பார்க்காத சில ஹெல்த் இஷ்யூஸ்க்கோ இல்லை விபத்துக்கோ சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக நடக்கணும் கிடையாது, சான்சஸ் இருக்குது. பேர்த் சார்ட்டில் சனி செவ்வாய் கன்ஜெக்ஷன் இருந்தால் நடக்கும், இல்லைனா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்னுடைய அட்வைஸ், டேக் கேர், வெளில போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க, சேஃபாக இருங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. வணங்க வேண்டிய ஒரு கடவுள் அப்படின்னா நீங்கள் சூரியனை தான் தினமும் வணங்கணும். நல்லது நடக்க சூரியனை வணங்குங்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சார்ட்டில் சிம்ம ராசி நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லை சிம்ம லக்னம், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த சுக்கரன் ஆட்சியோடு இருக்கிறது, லார்ட் ஆஃப் 3 அண்ட் லார்ட் ஆஃப் 10. கரியர் ஒரு பக்கம், இல்லை பிஸ்னஸ், இல்லை ஜாப், இல்லை உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, அண்ட் ஒன் மோர் திங், லார்ட் ஆஃப் 3, தைரியம், தைரியமாக ஒன்று பண்ண வைக்கும். இது ரெண்டும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் துணிச்சலுடன் நிறைய விஷயத்தை பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஒரே ஒரு இடத்துல தான் கேர் இருக்கணும். சாட்டர்ன் சிக்ஸ்த் ஹவுஸ்லேயும் மார்ஸ் 8th ஹவுஸ்லேயும் இருக்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸை நல்லா பார்த்துக்கணும். பெஸ்ட் விஷஸ். கன்னிராசி ஜூலை மாத பலன்கள். கன்னிராசி முதல்ல பாசிட்டிவாக இந்த கன்னிராசிக்கு எப்படி விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படியே கன்னி வந்து சிக்ஸ்த் ஹவுஸ் ஆகிறதுனால எப்போவுமே லைஃப்பில் வந்து ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த கன்னிக்கு உண்டு. சரி, இப்போ இந்த மாதத்தில் வந்து எந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னா, கன்னி இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன். ஒருவேளை நீங்கள் கன்னி லக்னமாக தான் புதன். இந்த புதன் வந்து மந்தோட பிகினிங்கில் 10th ஹவுஸில் ராகுவோட சூரியனோட ஒன்றா இணைஞ்சிருக்கும், வக்கரம் அடைஞ்சிருக்கும். 12th தேதி வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிரும். அப்போ புதன் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த ஜூலையில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். 16th அன்னைக்கு சூரியன் வந்து புதனை விட்டு விலகி வந்துடும். இப்போது புதனை விட்டு சூரியன் விலகிறது என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 12 தான் வந்து சூரியன். அதாவது கன்னி ராசிக்கு 12th ஹவுஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பிளான்ட் வந்து சூரியன். அது 10th ஹவுஸில் புதனோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய கரியரில் இல்லை உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய பிளான்ஸ்லாம் சில டிஸ்டர்பன்ஸ் வரும், சில டிலேஸ் இருக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது, அப்சகல்ஸ், அன்வான்ட் அப்சகல்ஸ் வரதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு 16th ஆஃப் ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பிக்கும். ஏன்னா எப்போவுமே 12th ஹவுஸ் லார்டு 11 வந்துட்டார்னா விரையமே லாபம். இந்த விரையமே லாபத்துக்கு நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது செலவு தான். அப்போ நீங்கள் லோன் வாங்குவீங்க, பணத்தை செலவு பண்ணுவீங்க, பட் அது வந்து லாபமாக எப்படி கன்வெர்ட் ஆகணும், அது ஒன்ஸ் உங்களுடைய அசர்ட்டாக மாறும்பொழுதும் ஃப்யூச்சரில் அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து அந்த மணி வேல்யூ வந்து கெயின் கிடைக்கும் போதும் அது ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் செலவில் லாபம். இப்போ கோல்டு வாங்குறீங்க, அது செலவு இருந்தாலும் அது லாபமாக மாறும். போன வருஷம் கோல்டு வாங்கினா இந்த வருஷம் ரொம்ப லாபகரமாக இருக்காங்க, அந்த மாதிரி எடுத்துங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறது. ஸோ கன்னிராசி இந்த மாதத்தில் ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கணும்னா, செகண்ட் ஹாஃபில் சூரியன் விலகிறதும் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதும் நல்ல பலன்கள். உங்களுடைய கரியர், உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய பிளான், இதெல்லாம் வந்து நல்ல விஷயமாக அழகாக கொண்டு போகிறதுக்கு இந்த தடங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு காலமாக எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்ரன் 9th ஹவுஸில், லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 9 வந்து 9th ஹவுஸில் பிரமாதமான இடத்துல இருக்கார். சுக்கரனால் என்னென்னா ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஒத்துழைப்பு, ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட், இன்கம், இன்கமில் வந்து உங்களுக்கு கெயின், ப்ராஃபிட். 9th ஹவுஸ்ங்கிறது லக், சடனாக ஏதோ ஒரு அதிர்ஷ்ட பாதை, அதிர்ஷ்ட பார்வை இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஃபேவரபிள் சைடில் நமக்கு தெரியுது. சனி 5th இடத்துல வக்ரம், உங்களுடைய பிள்ளைகளால் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். யாருக்கெல்லாம் குழந்தைகளாக இருக்காங்களோ அவங்களால சில நெருக்கடிகளோ செலவுகள் வரும், இது சனியால் உங்களுக்கு உண்டு ஆகும்.
ஏன்னா வக்ரம் அணிஞ்சிருக்கிற சனி. புதனுக்கு சனி வந்து எட்டாம் இடத்துல சந்திப்பு. அதாவது புதன் உங்களோட ராசிநாதன் எங்கே இருக்காரோ அந்த ராசிநாதனுக்கு எட்டாம் இடத்துல சனி சந்திக்கிறது காரிய தடங்கள் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். மாதம் முழுக்க ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் வரும், அதை வேணால் பட் செகண்ட் ஹாஃபில் ஓவர் கம் பண்ணுற மாதிரியும் வரும். இப்போது ஃபேமிலி லைஃப் எடுத்திங்கன்னா பர்சனல் லைஃப்பில் செவ்வாய் செவன்த் ஹவுஸ்லேருந்து அந்த செவ்வாய் பார்வை உங்களுடைய ராசியில் விழும். உங்கள் ராசிக்கு செகண்ட் ஹவுஸ்னா வாக்குஸ்தானத்தில் போய் விழும். இதுதான் மெயினாக நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய இடம். எப்போல்லாம் செவ்வாய் 7-8 வந்து உங்களுக்கு ஸ்தானத்தில் போதோ அப்போல்லாம் இந்த ஃபேமிலி லைஃப்பில் குறிப்பாக இந்த கப்புள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இதில் வந்து சண்டை சச்சரவுகள் திடீர்னு தேவையில்லாமல் வரும். இப்போது வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். செவன்த் ஹவுஸ் லார்டு வந்து குரு வக்ரமணிஜி கேதுவோட 7 கூடியவனும் நல்ல பலமாக இல்லை. 7 இடத்துல போய் செவ்வாய் இருக்குது, சனி பார்வை போய் 7 இருக்குது. யாராலேயோ அதாவது 3 நபர்களால் தேவையில்லாத வாக்குவாதத்துக்குள்ளே போவீங்க, தவிர்த்தால் இந்த மாதத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும்னா இந்த மாதம் அன்வான்டாக ஒரு தேர்ட் மெம்பரால் ஆர்குமெண்ட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் வாதம் பண்ணுவீங்க, உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறது கரெக்ட்னு அவங்க வாதம் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இது குறிப்பாக கன்னிராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. இப்போ சித்திரையில் 1-2 பாதங்கள் வரைக்கும் வரும். இந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நீங்கள் எது பிறந்திருந்தாலுமே கண்டிப்பாக ராகு திசையை கடந்து தான் நீங்கள் போகணும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டுருக்கு, நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். அஸ்தம் வந்து உங்களுக்கு ரஃப்லி ஒரு ஹாஃபாக எடுத்துப்போம், 5 சந்திர திசை, 7 வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை. நீங்கள் 30 இருக்கிறீங்க, ராகு திசை நடந்துகிட்ருக்கு. அப்போ ராகு தசை நடக்கிறவங்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்குது அவசியம். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி 3 கூடிய கிரகம் 7 இடத்துல இருக்குது. ஹெல்த் உங்களுடைய ஃபோக்கஸை தான் டைவெர்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுடும். அப்போ அதில் குறிப்பாக ராகு தசை நடக்கும்போது என்ன பிரச்சனைனா ராகுக்கு 8 இடத்துல சனியுடைய சந்திப்பு, ராகுவோட உங்கள் ராசிநாதன் புதன் வேற இணைஞ்சிருக்கு. ஸோ ராகு வந்து ஃபுல் கண்ட்ரோல் சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தயவு செஞ்சு ராகு தசை நடக்கிறவங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் நல்லது. ஒருவேளை குரு தசை இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரியரில் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும்னா புதன் 10 இடத்துல இருக்கிறதுனால பிடிக்குதோ பிடிக்கலையோ வெறுப்புணர்வுகளோடு வேலை செய்ய வேண்டி வரும். நிறைய பேரோட ஒத்து போகாது, நெருக்கடி, மேனேஜர் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறார், என் பாஸ் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறார், என்னால் ஒரு பிஸ்னஸை ஃப்ரீயாக பண்ண முடியல, என்ன எவனாவது ஒருத்தர் இந்த மாதம் வந்து எனக்கு ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் இந்த மாதத்தில் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் தூக்கி போடுங்க. லைஃப்பில் வந்து எல்லா மந்த்தும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் கண்டிக்கு என்னென்னா மாதந்தோறும் நகரக்கூடிய ஒரு கிரகம் தான் உங்களுடைய ராசிநாதன் புதன். ஸோ எவ்ரி மந்த் யூ வில் கீப் ஆன் மூவிங் ஃப்ரம் 1 டு அனதர் ஹவுஸ். அப்போ அந்த மாதிரி நகரம் இருக்கிறதுனால ஒரு மாதம் கொஞ்சம் பிரச்சனை பெருசாக இருந்தாலும் அது மாறும். ஓவரால் கன்க்ளூஷன் என்னென்னா கன்னி ராசி கரியர், இன்கம், ஃபேமிலி இதை சப்போர்ட் நல்லாயிருக்கும். அப்டக்கல்ஸ் மாதம் முழுக்க இருக்கும், செகண்ட் ஹாஃபில் அதை ஓவர் கம் பண்ணுவீங்க. ஃபேமிலி மேட்டர்ஸில் 3rd மெம்பரால் அன்வான்டாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஹெல்த், டேக் மோர் கேர், குட் லக். துலாம் ராசி, துலாம் வந்து அதிபன் வந்து சுக்ரன், துலாம் லக்னமாக இருந்தாலும் சுக்ரன். இந்த மாதத்தில் சுக்ரன் வந்து 8th ஹவுஸ், அதாவது துலாமுக்கு 8 இடமான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்கார். சரி, 8 இடம்னா என்ன? அது வந்து ஒரு மறைவு ஸ்தானம், பிரச்சனைகளையும் ஒரு வாழ்க்கையில் வந்து கடினமான சூழ்நிலைகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் 8 இடம். ஸோ துலாமுக்கு 8 சுக்ரன் ராசிநாதன் இருந்தார்னா உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஏதோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் யுவர் லைஃப். ஏன்னா சுக்ரன் 8 இடத்துல இருக்குது, எதிர்ப்புகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, சரி பண்ண முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஜூலையில் மாதம் முழுக்க சுக்ரன் அங்கே தான் இருக்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டோரி வந்து உங்களுடைய கரியர் ரிலேட்டாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய சில்ட்ரன் ஆர் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய மணி என்ன ஹோல்ட் ஆயிருக்கோ, எதெல்லாம் லாக் ஆயிருக்கோ, எல்லாமே வந்து யூ ஹவ் டு ஸ்ட்ரகிள் திஸ் மந்த் அப்படின்னா என்னென்னா அது எதிர்நீச்சல் போட வேண்டி வரும். யூ ஹவ் டு ஃபைட் ஃபார் தட். சரி, துலாமுக்கு வந்து மற்ற கிரகங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா? சனி 4 சுகஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துருக்கு, அது வக்ரம் அடைஞ்சிருக்கு. ஹெல்த்லேயும் கேர் வேணும். 8 சுக்ரன் இருக்கிறதுனால ஹெல்த் ரொம்ப ரொம்ப கேர் எடுக்கணும். 9 புதன், இது கொஞ்சம் நல்லாயிருக்கு பட் வக்ரம் அடைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃபில் வக்ர நிவர்த்தி அடையுது, ராகுவோட இணையுது. புதனுக்கு 8 இடத்துல சனி கனெக்ட் ஆகிருக்கு, புதன் சூரியனோட கனெக்ட் ஆகிருக்கு. துலாமுக்கு 6 இடத்துல செவ்வாய், 3 இடத்துல குரு, 3, 6, 8 12th ஹவுஸில் மட்டும்தான் எந்த கிரகமும் இல்லை, ஆனால் 12th ஹவுஸில் செவ்வாய் பார்வை விழுது. ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் மந்த் உங்களுக்கு 6th ஹவுஸில் உள்ள செவ்வாயும்
ஃபோர்த் ஹவுஸில் உள்ள சனி வக்ரமும் மூன்றாம் இடத்துல உள்ள குருவும் எட்டாம் இடத்துல உள்ள சுக்ரனும் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேவரபுளான ஒரு பொசிஷன் கிடையாது. ஸோ பிளான்ஸ் எதுவும் இந்த மாதம் பண்ணிக்க வேண்டாம். வேலையை மாற்றிடலாம், ஒரு ஜாப் ட்ரை பண்ணிடலாம், ஒருத்தரோட சப்போர்ட் ஹெல்ப் எடுத்துடலாம், இந்த மாதிரி பிளான்ஸ் எதுவும் இந்த மாதம் வேண்டாம். ஸோ எந்த பிளானாக இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு அதை போஸ்ட்பான் பண்ணுங்கள். ஏன்னா எவ்ரி மந்த் சேஞ்ச் பண்ணுற ஒரு பிளானட் தான் சுக்ரன். ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த மாதம் சுக்ரன் வக்ரமணியில். ஸோ சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் மற்ற கிரகங்கள் எதுவும் பெருசாக சாதகம் பண்ணுற மாதிரி, ஃபேவர் பண்ணுற மாதிரி, உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக கொண்டு வர்றது மாதிரி அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இல்லை. இருந்தாலும் சூரியன் வந்து 16th வந்து இடம் மாறும், 10th இடத்துக்கு வரும். சூரியன் 10th வரும்போது இருக்கிற வேலையில் இருக்கிற நெருக்கடியில் ஒரு சில பதவிகளும் ஒரு சில பவர்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஆறுதல் சப்போர்ட் கிடைக்கும். அது 16th, 2nd half வந்து சான்சஸ் இருக்குது. இல்லை குறிப்பாக பாருங்கள், 15th, 16th, 17th வந்து சந்திரனும் எட்டாம் இடத்துல உச்சம் அடைஞ்சிடும். ஸோ சுக்கரனோட சந்திரன் இணைந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள் இந்த மிட் ஆஃப் திஸ் மந்த் ஜூலையில். அதெல்லாம் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்குது அவசியம். இந்த ஆறில் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனை உறவுலாம் தேவையில்லாத கான்ஃப்ளிக்ஸ், அன்வான்டாக சம்மந்தமே இல்லாத பிரச்சனை தலையிடுறது, போஸ்ட்பான் பண்ணி இங்கே அதிகம் பேசவே வேண்டாம். ஹெல்த்லேயும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு மந்த். ஏன்னா சனி 4 வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால திடீர்னு ஆரோக்கியத்தில் ஏதாவது உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பேர்த் சார்ட் நல்லா இருந்ததுனா பிரச்சனை கிடையாது. உங்கள் ஜனனகால ஜாதகம்ல சனி நல்லா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து மூன்றாம் இடத்துல குரு. ஸோ 3rd house குரு இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஃபேவரா? பொதுவாகவே குரு துலாமுக்கு ஃபேவர் கிடையாது. 3rd கேது விட வேற குரு இணையுது. இப்போ கேது அதோடைய எனர்ஜி எடுத்துரும். துலாமில் 3 நட்சத்திரங்கள், ஒன்று வந்து உங்களுக்கு சித்திரை, அடுத்தது சுவாதி, அடுத்தது விசாகம். இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் எதில் நீங்கள் பிறந்தாலும் சனி திசையை கடக்காமல் வர முடியாது. இதில் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு 4th திசையாக சனி கனெக்ட் ஆகிடும். அது நீங்கள் பேர்த் சார்ட்டில் சனி நல்லா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, அதர்வைஸ் இந்த சனி திசையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நிறைய சேலஞ்சஸை கொடுத்துரும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி, துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நட்சத்திரங்களை எதில் நீங்கள் பிறந்தாலும் குறிப்பாக சனி திசை நடந்திருக்கு, ராகு புத்தி எங்கேயாவது நடக்குது அப்படின்னா ஒரு கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகு உங்களுக்கு 9th இடத்துல தான், ராகுக்கு 8th இடத்துல சனி சந்திப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து உங்கள் சார்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 10th house சூரியன் கனெக்ட் ஆகும்போது சூரியனுக்கு 7 வந்து சனி சந்திக்கும். நிறைய ஜாதகங்களே அப்படி அமையும். சூரியனும் சனியும் வந்து ஒன்றா இருக்கும், இல்லைனா 7th house இந்த நேர்கோட்டில், அதாவது சூரியன் உச்சம் அடைஞ்சிருக்கும், அங்கே சனியும் உச்சம் அடைஞ்சிருக்கும். உச்சர் ஒரு உச்சமான கிரகம் இன்னொரு உச்சமான கிரகத்தை பார்க்கும்போதும் அது பெரிய கிளாஷ், நான் பெரியவனா நீ பெரியவனா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதங்களில் துலாமுக்கு வந்து 6th house உள்ள செவ்வாய் வந்து பிரச்சனைகளை கொண்டு வருது, ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வருது, வீண் விரயங்களை கொண்டு வருது. 8th உள்ள சுக்கரன் வந்து வாழ்க்கையில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வைக்குது. சனி 4th இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய அப்டகல்ஸை கொடுத்துட்ருக்கு. ராகு வந்து உங்களுக்கு 9th இடத்துல இருந்தாலும் ராகு பெருசாக ஆதாயமான பலன்கள் இல்லை. திஸ் மந்த் பேஷன்ஸ் அதிகம் வேணும், பொறுமை நிறைய வேணும், சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், எண்டூரன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த மாதத்தில் உங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம். டேக் கேர். விருச்சிக ராசி, ஜூலை மாதம், விருச்சிகம், ஸ்கார்பியன். அப்போது விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தில் பிகினிங்கில் மீனமில் ஆட்சி, அதாவது மீனமில் வந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இந்த செவ்வாய் வந்து பலமாக இருக்கார். வக்ரம் கிடையாது. குரு 2nd house கேது கூட. விருச்சிகமுக்கு தனாதிபதி குரு 2nd house கேது கூட. 5th இடத்துல வந்து செவ்வாய், அதாவது உங்கள் ராசிநாதன். உங்கள் லக்னம் விருச்சிகமாக இருந்தாலும் லக்னநாதன் எடுத்துங்க. இந்த செவ்வாய் பார்வை எங்கே விழுதுன்னா லக்னத்துக்கு 11th house போய் விழும். 11, 12 ரெண்டு இடத்துலையும் விழும். அதே மாதிரி விருச்சிகமுக்கு செவ்வாய் 5th இடத்துல இருந்தால் அவருடைய பார்வை 8th விழும். ஸோ 8ங்கிறது உங்களுடைய கடினமான சூழ்நிலையை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர்றது. 11 அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் கெயின். 2nd house குரு பலம், சனி 3rd வக்ரம் அதுவும் பலம், சுக்கரன் 7th இடத்துல ஆட்சியோடு இருக்குது. இந்த மாதம் முழுக்க லைஃப் பார்ட்னர் மூலியமாக நிறைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மனைவி மூலியமாகவும், பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய கணவன் மூலியமாகவும் அதிகமான ஆதரவு பெருகும் மாதம் இந்த மாதம். 8th புதன், சூரியன், ராகு இந்த மந்தோட பிகினிங்கில் இருக்கும். 1st half என்ன நடக்குதுன்னா அந்த சூரியன் 8th இடத்துல இருக்கிறதுனால கரியரில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஹார்ட் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ரிசல்ட் வந்து 1st half கொடுக்காது. 2nd half 16th of July சூரியன் இடம் மாறின உடனே, அதாவது சூரியன் வந்து 8th 9th இடத்துக்கு வந்துடும், அதாவது கடகமுக்கு வரும். ஒன்ஸ் அது கடகத்தை ரீச் ஆன உடனே நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்புகள், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய ஜாப் இது ரிலேட்டடாக இருந்ததோ அது ஓரளவுக்கு ஃபேவர் டைமாக மாறிடும். குரு இந்த மாதத்தில் உங்களுக்கு 2nd house இன்கம் ஹவுஸில் கேதுவோடு இருந்தாலும்
குரு எப்பெல்லாம் தனஸ்தானத்தில் தனாதிபதியாக இருந்து வராரோ அப்பெல்லாம் பொருளாதார புழக்கம் பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் ஹவுஸில் ராசிநாதன் இருக்கிறதுனால மைண்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கும், ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி. எப்பவுமே ஒரு சுபகிரகத்துடைய பார்வை வந்து ஒரு ராசியில் விழுந்தாலே அந்த மாதம் வந்து ஒரு சுபத்தன்மைன்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, இப்போ நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நம்ம பார்ட்னருக்கு தெளிவு இருக்குது, நல்ல கிளாரிட்டி இருக்குது, நம்ம குழப்பத்தில் சில முடிவுகள் எடுக்க போனாலும் நம்ம பார்ட்னர் அதை தடுத்து நிறுத்துவாங்க. அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுடைய பார்ட்னர் மூலயமா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், காரணம் சுக்கரனுடைய பார்வை. ஸோ ஹோல் மந்த் எப்படி இருக்குது பிளானட்ரி பொசிஷன்ஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த வேலையோ இடமாற்றமோ ஊர் மாற்றமோ யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு சான்ஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலையில் இருக்குது. இன்கமே இல்லைன்னு நினச்சவங்க கூட இந்த மாதம் ஏதோ இன்கமுடைய பிகினிங்க்கு சான்ஸ் இருக்குது, குரு செகண்ட் ஹவுஸில் வந்திருக்கிறதுனால. வக்ரமாக இருந்தாலும் உங்களுடைய முன்னாடி எதெல்லாம் விடுபட்டு இருந்ததோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. கேது ரெண்டுலேயும் எட்டில் ராகு இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஹெல்த் ஃபேமிலியில் சில குழப்பங்கள் வந்து நீங்கும், அன்வான்ட் கன்ஃபியூஷன் சடனாக வரும், அப்புறம் அதுவே போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி மூனில் சகாயஸ்தானம், அதாவது ஃபேவர்ஸ் சனி மூன்லேருந்து அன்னோன் பீப்புள் அன்னோன் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு அன்னோன் மூலயமா உங்களுக்கு வந்து ஆல் ஆஃப் சடனாக ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இது சனியால் ஏற்படும். புதன் எட்டில் எட்டுக்குடைய புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு திடீர் பிளான், திடீர் பயணம், திடீர் முயற்சி, ஆல் ஆஃப் சடனாக ஒரு நாளில் ஒரு முடிவு எடுத்து ஒன்று செய்கிறீங்க அது கிளிக் ஆகுது, அதுதான் அந்த புதன் எட்டில் கொடுக்கும். சுக்கரன் ஏழாம் இடத்துல அதோடைய பார்வை மாதம் முழுக்க ஒரு பிரகாசமான பார்வைன்னு சொல்கிறோம், அதனால் மனசில் வந்து உற்சாகம், தெம்பு, உற்சாகம், நமக்கு இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம், எனக்கு சப்போர்ட்டாக என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்ற ஒரு தைரியம், என் மனைவி இருக்காங்க, என் கணவன் இருக்கான்ற ஒரு தைரியம் இது கொடுக்கும். ஏழில் பொதுவாக சுக்கரன் ஆட்சி பெற்றாலே அது வந்து மாலவிய யோகம், சுக போகங்கள், ஒரு வாகன வசதிகள், சொத்துக்கள் வாங்குகிற டைம், பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ஒரு சொத்து வாங்கலாம், இல்லை வாகப்பிரிவின செட்டில்மெண்ட் நடக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், இப்போ இதெல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெண்டிங் பேமெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வந்து பேமெண்ட்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, இந்த முறை கேட்டிங்கன்னா அந்த ஜூலையில் கிடைக்கிற வாய்ப்பு அதிகம், ஒரு பக்கம் சுக்கரனாலையும் இன்னொரு பக்கம் குருவாலையும் கொஞ்சம் போராடி வாங்கணும் பட் கிடைக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் சூரியன் வந்து வெளியே வந்துட்டார்னா கரியர் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ் இருந்தோ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே சமாதானத்துக்கு வரும். இதில் குறிப்பாக விருச்சிகத்தில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது, ஒன்று வந்து விசாகம், இன்னொரு நட்சத்திரம் வந்து அனுஷம், அடுத்தது வந்து கேட்டை. இந்த மூணு நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்திருந்தால் ரஃப்லி நீங்கள் வந்து எந்த திசையை கடக்காமல் இருக்க முடியாது, சுக்கரனை கடந்து தான் ஆகணும். யாருக்காவது விருச்சிக ஒரு ராசியிலையோ லக்னம்லையோ பிறந்து சுக்கர தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த மாதம் அது இன்னும் கூடுதலான ஒரு ஃபேவர்னு அர்த்தம். மற்ற திசைகளை பற்றி நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் கொடுக்குறோம், பட் சுக்கர தசை நடந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அனுஷ நட்சத்திரம் சுக்கர தசை ஒரு ஏஜை பொறுத்திருக்கு. விருச்சிகத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ஏழு சனி முடிஞ்சிடுது, இது ஒரு பெரிய ஆதாயமான விஷயம். கடந்த காலங்களில் ஏழு சனி நடந்ததுனால நிறைய இடர்பாடுகள், இப்போ அது இல்லை. ஸோ திஸ் மந்த் ஜூலை ஒரு ஓவரால் வியூ என்னென்னா விருச்சிகம் சம் ஹவ் பெட்டர், ஏதும் இல்லாத ஒரு காலங்கள் மறைந்து ஏதோ ஒரு பலன்கள் ஆதாயமாக கிடைக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிகத்துக்கு உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி ஜூலை மாதம், தனுசு இந்த மாதம் எப்படி இருக்குது, ஜூலையில் என்ன ஃபேவராக இருக்கா ஃபேவராக இல்லையா? தனுசுக்கு உங்கள் ராசிநாதன் குரு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் கேதுவோட, இப்போ நீங்கள் போன வருஷம் பார்த்தாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ குரு கேது காம்பினேஷன் ஃபஸ்ட் ஹவுஸில் ஏதாவது தெளிவு இருக்குமா? குருவுக்கு வந்து ஆக்சுவலாக தெளிவான அறிவு உண்டு, பட் கேதுவோட இணையும் போது அதோடைய பவர்ஸ் அது லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இன்னொன்று வக்கரம் பண்ணிச்ச குரு, செகண்ட் ஹவுஸில் சனி வக்கரம், உங்களுடைய பேசிக்காகவே தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இன்கம் பிளானட் வந்து பார்த்திங்கன்னா சனி, ஸ்லோவாக டெவலப் பண்ணும், அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்கும். இப்போ இந்த இந்த மாதத்தை எடுத்திங்கன்னா ஜூலையில் குரு வக்ரம் சனி வக்ரம், அப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னு அர்த்தம். நாலில் செவ்வாய், ஃபோர்த் ஹவுஸில் வந்து செவ்வாய் இருக்கிறது ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? இந்த வீட்டில் வந்து தேவையில்லாத ரிப்பேர்ஸ்லாம் வரும், வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணணும், இல்லைன்னா வீட்டில் ஒயர்லாம் சரியாக இல்லை, எலக்ட்ரிசிட்டி சரியாக வரல, இந்த மாதிரி ரிப்பேர்ஸ் வரதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. ஏழில் வந்து எக்ஸாக்டாக புதன் சூரியன் ராகு, ஸோ மந்தோட பிகினிங்கில் புதன் சூரியன் ராகு, இந்த காம்பினேஷன் அவர் நல்ல காம்பினேஷன் கிடையாது, ஒரு பக்கம் குரு கேது அந்த பக்கம் புதன் ராகு சூரியனுடன். இப்போது செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் ஜூலையில் சூரியன் விலகி எட்டாம் இடத்துக்கு வந்துடும்,
ராகு அந்த இடத்துல இருந்தாலும் ராகுக்கு எட்டாம் இடத்துல சனி பார்வை, புதனுக்கு எட்டாம் இடத்துல சனி பார்வை, அதாவது சனியுடைய இடம். குரு பார்வை ஏழில் விழுது. இருந்தாலும் இந்த ஏழில் குரு பார்வை விழுந்தாலும் கூட புதன் ராகு சூரியனுடைய காம்பினேஷன் அவ்வளோ நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஆறில் சுக்கரன் ஒரு ஆதரவு, ஏன்னா சுக்கரன் வந்து தனுசுக்கு வந்து பெருசாக ஆதாயம் பண்ணாத ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்குது அட்வான்டேஜ். ஸோ இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பிடிக்க பண்ணுறது, இந்த மாதத்தில் மந்தமாக இருக்கும்னு அர்த்தம். எட்டில் சூரியன் இருக்கிறதுனால அரசு உதவிகள், அரசாங்க சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், வீக்காக இருக்கும், இழுபறி ஜஸ்ட் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். இண்டிவிஜுவலாக குரு கேதுவோடு இருக்கிறதுனால பொருளாதாரம் வந்து ஏதோ தங்குத்தடையின்றி வராது, போராடி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சனியும் வக்கரம் வேறு இருக்குது, எல்லாமே இன்றைக்கி தரேன்னு சொன்னவங்க 1 week ஆர் 10 days ஆர் 15 days டிலே பண்ணி ஒன்று கிடைக்கிற மாதிரி ஒரு பலனை கொடுத்துரும். ஃபோர்த் ஹவுஸில் செவ்வாய் என்ன பண்ணும், ஃபேமிலியில் ஏதோ ஒரு தேவையில்லாத கான்ஃப்ளிக்ஸ் இல்லை, தேவையில்லாத ஃபைட் இல்லை, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்குது. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆறுக்குடையவன் ஆறாம் இடத்துல இருந்தால் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், இதுதான் சுக்கரன் கொடுக்கும். சிக்ஸ்த் ஹவுஸ் லார்ட் சுக்கரனாக எப்போல்லாம் தனுசுக்கு வராரோ அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து கடன் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்போ பாருங்கள், எந்த ஒரு பெரிய கிரகமும் அவ்வளோ ஆதரவான இடத்துல இந்த தனுசுக்கு இந்த மாதத்தில் இல்லை. அப்போ புதுசாக ஒரு வேலை ட்ரை பண்ண போகிறீங்களா, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சைடில் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் இந்த மாதத்தில் ரொம்ப ஃபேவராக இல்லை. அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இடம் மாற்றலாம், இதை சூழ்நிலை அவ்வளோ ஒன்றும் கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கலை. ஜாபில் உள்ளவங்களுக்கே நிறைய நெருக்கடி, இல்லை குறிப்பாக இந்த சூரியன் செகண்ட் ஹாஃபில் எட்டாம் இடத்துல வர்றதுனால உங்கள் சீனியர்ஸோட மேனேஜர்ஸோடலாம் நீங்கள் மோதல் போக்க கடைபிடிக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது, இல்லை கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் அதெல்லாம் வந்து வச்சுக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஸோ தனுசு ராசி இருக்கும் வேலையை தக்க வச்சுக்கலாம், இருக்கும் வீட்டில் இருக்கலாம், பெரிய எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ண வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் வேண்டாம், கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எளிமையான வாழ்க்கையை பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் அழகாக கடந்து வரலாம். நெக்ஸ்ட் மந்தில் வேறு ஏதாவது சோர்சஸ், வேறு ஏதாவது பிளானட் டிரான்ஸிட்டை பொறுத்து நீங்கள் முடிவு எடுக்கலாம். குரு வக்கரமாக இருக்கிறதுனால குழப்பம் வந்து தெளிவு கிடைக்கும். செவ்வாய் மேலே வந்து சனி பார்வை இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது. கவனக்குறைவாக இருக்க வேண்டாம், பிள்ளைகளாலையும் கொஞ்சம் செலவுகள் உண்டு. பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தியும் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்க, ஏன்னா சூரியன் எட்ட சந்திக்கும், சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல உச்சமடையும் மிட் ஆஃப் த ஜூலையில். ஸோ ஓவராலாக தனுசில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும். ஒன்று வந்து மூலா நட்சத்திரம், அடுத்தது வந்து பூராடம், அடுத்தது உத்திராடம். நீங்கள் எந்த நட்சத்திரத்துலேருந்து பிறந்திருந்தாலுமே, அதாவது மூன்று நட்சத்திரங்களில் எதில் பிறந்திருந்தாலுமே, அதில் ஒருவேளை ராகு தசை இப்போ நடக்குதுன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ராகு எட்டாம் இடத்துல சனி சந்திக்கிறதுனால ஆரோக்கிய தொந்தரவுகள், ஒரு அன்சர்டனிட்டி, ஆல் ஆஃப் சடனாக ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலையற்ற ஒரு தன்மை திடீர்னு உருவாகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது. அமைதி, பொறுமை, சகிப்புத்தன்மை இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். நெக்ஸ்ட் மந்த் பிளானை போஸ்ட்போன் பண்ணுங்கள், டெஃபினெட்லி அது ஒரு நல்ல விஷயமாக அமையும். மகர ராசி ஜூலை மாத பலன்கள். மகரம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. ஜூலை மாதத்தில் எப்படி இருக்குது பிளானரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா, சனி வக்கரமணிஞ்சு மகரம்லேயே இருக்கும், குரு வக்கரமணிஞ்சு பின்னோக்கி 12 இடத்துல கேதுவோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை ஏற்படுத்தும், மகரமுக்கு பேசிக்காக சாட்டன் எப்பெல்லாம் வக்கரம் அடையுதோ, எப்பெல்லாம் ரெட்ரோகிரேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் பொசிஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து குறிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டில் 7.5 சனி நடக்கிறவங்களுக்கும் அதிகமான ஒரு நெருக்கடிகளை கொடுக்குற ஒரு டைம். அடுத்தது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் வந்து 3rd house பொசிஷன் ஆகுது. இப்போ 3rd இடத்துல செவ்வாய், சுக்கரன் மட்டும்தான் ரொம்ப பலமான ஒரு இடத்துல 5th இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும். ஸோ 5th house இந்த சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சில விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும். பட் சனி வந்து வக்கரமாக இருக்கிறதுனால என்ன தான் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாலுமே கூட ஏதோ ஒரு அப்ஸ்டக்கல், ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போஸ்ட் பண்ண ஆகிட்டே இருக்கும். 6th இடத்துல புதன் சூரியன் ராகு, அதாவது மகரமுக்கு 6th house புதன் சூரியன் ராகு, இல்லை மகரமில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் எதில் பிறந்திருந்தாலுமே கண்டிப்பாக ராகு தசையை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திருவோணத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை நீங்கள் உத்திராடம்லையோ இல்லை அவிட்டம்லையோ பிறந்தீங்க, ராகு தசை ரொம்ப யங் ஏஜாக இருக்கீங்க, ராகு தசை இருக்குது. ராகுக்கு 8th இடத்துல சனி, ராசிக்கு ஜென்மத்தில் சனி வக்ரம். ஸோ எந்த ஒரு டிகிரியும் எந்த ஒரு பிளானட்டுமே வந்து இது ரொம்ப ஒரு ஃபேவரபிள் பாயிண்ட்டாக இல்லை.
ஸோ உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஜாப், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய பிளான், கொஞ்சம் எல்லாமே யூ ஹவ் டு திங்க் ட்வைஸ். ஒன்று செய்யலாமா வேண்டாமா, யாருக்காவது ஒரு அட்வைஸ் கேட்டு பண்ணால் ரொம்ப பெட்டர். அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கீங்க, ஒரு 50, 55, 60 இந்த ரேஞ்சில் வச்சுப்போம். நீங்கள் இந்த ஸ்டார்ஸில் எது பிறந்தாலுமே ரஃப்லி சனி தசையை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி தசையை சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதியாவோ இல்லை ராசியாதிபதியாவோ இந்த சனி இருந்தாலும் கூட பேர்த் சார்ட்டில் சனி நல்லா இருந்தால் அந்த பீரியட் வந்து எக்ஸலண்ட்டாக மேட்ச் ஆகிடும். ஒருவேளை சனி நீச்சமாயிருக்கு, டிப்ளியேட்டாகிருக்கு, இல்லை சனி வந்து மறைஞ்சிருக்கு எங்கேயாவது ஒரு ஸ்தானத்தில் பேர்த் சார்ட்டில், அப்போவும் இந்த சாட்டனுடைய பொசிஷன் வந்து அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சுக்கரன் மட்டும்தான். சுக்கரனை தவிர புதனோ இல்லை சூரியனோ இல்லை ராகுவோ கேதுவோ குருவோ சனி எதுவும் பெருசாக ஃபேவர் பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் சுய ஜாதகத்துடைய பலமோ நல்ல தசாபுக்தியில் இருந்தீங்கன்னா இதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். அதர்வைஸ் இந்த மாதம் நான் புதுசாக ஒரு பிளான் பண்ண போகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் வந்து ஷேர்ஸில் போட போகிறேன், நான் ஜாபை குவிட் பண்ணிட்டு வேறு ஜாப் ட்ரை பண்ண போகிறேன், நான் ஜாப் குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், மேரேஜ் பிளான் இருக்குது எனக்கு, மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இந்த மாதத்தில் ஆதாயமாக இல்லை. இப்போ ஜூலையில் வந்து இதெல்லாம் வந்து ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு பிளானரி பொசிஷன் இல்லை. எஃபர்ட் வேணால் போட்டுக்கிட்டே இருக்கலாம், அது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம், பட் ரிசல்ட் கொடுக்குமா, ஏதாவது வந்து நமக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை கொண்டு வருமானா, இதெல்லாமே வந்து ஒரு சேலஞ்சஸையும் எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்கும். So to gain experience, you can try something new. To avoid ஏதாவது ஒரு அன்வான்டான ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே குவைட் கம்ஃபர்டபுள். அதேமாதிரி நீங்கள் ஃபேமிலி லைஃப் எடுத்துங்க, வீனஸ் நல்லா இருந்தாலும் கூட வீனஸ் வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் பிளானட் கிடையாது, உங்களுடைய கலஸ்திர கிரகம் வந்து சந்திரன். அவர் எவ்ரிடே மூவ் பண்ணுவார், ஒரு சாராக மூவ் பண்ணிட்டே இருப்பார். அப்போ நிலையற்ற ஒரு சந்திரனை வச்சுட்டு மகர லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு மன அமைதியான வாழ்க்கை ஏற்படுத்துவானா, 3 லட்சம் ரூபா, 12ல் குரு, 6ஆம் இடத்துல புதன் சூரியன் ராகு. அப்போ ஃபேமிலி லைஃப்லேயும் கூட அதாவது நல்ல லைஃப் இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு குறிப்பனையாக இருக்கும், அதுதான் அந்த சனி வக்ரம். அடுத்தது சூரியன் வந்து செகண்ட் ஹாஃபில் அவருடைய இடம் மாறுறாரு. எப்படின்னா உங்களுக்கு எட்டக்கூடியவர் சூரியன் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு மகரமை பொறுத்த வரைக்கும் சூரியன் ரொம்பவும் அன்ஃபேவரபிள் பிளானட்டாக எடுத்துக்கலாம். எட்டக்கூடியவன் அஷ்டமாதிபதி, அவர் வந்து 7ஆம் இடத்தை சந்திக்கும். அப்போ 7ல் சூரியனும் சனியும் ஒன்றா நேர்கோட்டு பார்வை, இதுவும் ஒரு நல்ல விஷயம் இல்லை. இந்த ஜாப் கரியரில் உள்ளவங்களுக்கு சீனியர்ஸோட நிறைய மோதல், எதிர்பார்ப்பு அதிகம், ஆனால் ஏமாற்றங்களும் உண்டு. ஸோ மகரம் கூடுதல் கவனத்துடன் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம். செவ்வாய் 3ல் இருக்கிறதால அவருடைய அந்த பார்வைகள்லாம் என்ன பண்ணும், திடீர்னு ஒரு பிரயாணம் உங்களை கூட உண்டு பண்ணும். ரொம்ப ஃபேவராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்ததுன்னா எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதத்தை அப்போ எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும்னா, புதிய திட்டங்களோ இல்லை புதிய முயற்சிகளோ புதிய நபர்களை நம்பியோ எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்த முடியாது. இருக்கும் தடத்தை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறது மட்டும் தான் நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும், பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் டேக் கேர் பண்ணிக்கணும், எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டிங்கன்னா யூ ஆர் சேஃப். கும்பராசி ஜூலை மாதம், கும்பம் எடுத்திங்கன்னா ஜூலை மாதத்தில் சனி 12ஆம் இடம், குரு 11th ஹவுஸில், வக்ரம் கேதுவோட செகண்ட் ஹவுஸில், செவ்வாய் ரொம்ப நல்ல விஷயம், செவ்வாய் செகண்ட் ஹவுஸில் இன்கம் ஹவுஸில். ஏன்னா கும்பத்துக்கு வந்து கரியர் பிளான்டே செவ்வாய் தான். ஸோ கும்பத்துக்கு எப்போல்லாம் கரியர் பிளான் வந்து செகண்ட் ஹவுஸில் வராரோ உங்களுக்கு கரியர் ரிலேட்டாக ஏதோ ஒரு இன்கம் ஆர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் நியூ சேஞ்ச் இதெல்லாம் சான்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும். சுக்கரன் நல்ல இடத்துல 4ஆம் இடத்துல ஆட்சியோடு இருக்கார், இது வந்து மாலவிய யோகம், சுக சௌகரியங்களை கொடுக்கும். புதுசாக நிறைய பேர் வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு ரைட் டைமாக இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஃபோர்ஸ் பண்ணும். பட் ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா 7ரை சனி நடந்துட்டுருக்குன்னா உங்கள் பேரில் வண்டி வாங்காமல் உங்கள் பேரண்ட்ஸை யாரை பேர்லையாவது வாங்குறது பெட்டர், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா இந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் இந்த 18, 19, 20 இந்த இயர்ஸில் கும்பராசியில் பிறந்து வாகனம் வாங்குறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. நான் நிறைய பேருக்கு ஜென்ரலாகவே ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன், எப்போவுமே 7ரை சனி நடக்கும்போது உங்கள் பேரில் வண்டி வாங்காதீங்க, ஏன்னா சனி வந்து நிறைய சோதனையை கொடுக்கும். செகண்ட் ஹவுஸில் செவ்வாய் இருக்கிறது என்னென்னா வாக்கு நிதானம் வேணும், அது வந்து கரியருக்கு ஃபேவராக இருந்தாலும் கூட தன்னுடைய வாயாலேயே கெட்டு போனது மாதிரி ஏதாவது வார்த்தையை விட்டுடக்கூடாது. 11ல் வந்து குரு நல்லா இருக்கு, வக்ரம் அடிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, குரு ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கெயினுக்கு சப்போர்ட் பண்ணும். கேது கூட நல்ல இடத்துல தான் இருக்குது. சனி 12ல் இருக்கிறதுனால அலைச்சலும் விரயமும் அதிகரிக்கும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போக வேண்டி வரும், திடீர்னு விரயங்கள் உண்டு பண்ணிட்டோம், செலவுகள் உண்டு பண்ணோம்,
திடீர்னு ஹெல்த் வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை ஒரு அன்சர்டனிட்டி கொண்டு வரும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து எங்கே இருக்காருன்னா ஃபிஃப்த் ஹவுஸில் சூரியனோட புதனோட கன்ஜெக்ஷனில் ராகு இருக்கும் இந்த மந்த் ஃபுல்லாக. சூரியன் வந்து உங்களுக்கு 16th அவருடைய நகர்வு, அதாவது கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன். எப்போல்லாம் சூரியன் வந்து கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல வருதோ அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர், நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுவும் ஹீட் ரிலேட்டடாக வரும். ஏழு சனி ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கிறவங்க ஹெல்த்தும் கேர் எடுக்கணும், ட்ராவல் பண்ணும்போது கேர் எடுக்கணும், உங்களுடைய கரியர், உங்களுடைய எஜுகேஷன் எல்லாத்தையுமே யூ ஹேவ் டு திங்க் ட்வைஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரைட் டைம் இல்லை. ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், யாருக்கெல்லாம் அந்த ஃபேமிலி சொத்தெல்லாம் வந்து பங்கு வருது காத்திருக்கீங்களோ, இல்லை ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், தான செட்டில்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த மந்தில் கும்பமுக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேவர். ஏதாவது ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரைட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதால பூமியால் வரக்கூடிய லாபம் கிடைக்கும், சுக்கரன் நாளில் இருக்கிறதால கம்ஃபர்டபுளாக டீல் முடியும், சனி 12th இருக்கிறதால தேர் மேபி அ ஸ்மால் டிலே பட் ரிசல்ட் கொடுக்கும், குரு 11th இருக்கிறதுனால லாபகரமாக நடக்கும். ஸோ கும்பம் ஒரு பக்கம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பீரியடாக இருக்குது, இன்னொரு பக்கம் சில விஷயங்களுக்கு ஃபேவராகவும் இருக்குது, ஒரு டுவெல்லாக இருக்குது. நட்சத்திரங்கள் எடுத்து பாருங்கள், அந்த கும்பமில் அபிட நட்சத்திரம், அதேமாதிரி சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா எப்படியோ சனி தசையோ இல்லை புதன் தசையோ நடந்துகிட்ருக்கோம். இப்போ சனி தசை நடக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு தான் இன்னும் கூடுதலாக ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் கும்ப லக்னமில் இல்லை கும்ப ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து சனி தசை நடந்துகிட்ருக்குன்னா ரொம்ப மந்தமாக இருக்கும், டல்லாக இருக்கும், சிலதெல்லாம் பின்னோக்கி போகிற மாதிரியே தெரியும். இல்லைடா நம்ம போன வருஷம் வந்து ஒரு சேலரி வாங்கினோம், இப்போ திடீர்னு ஹைக் ஆச்சு, மறுபடியும் பழைய சேலரியை வாங்க வேண்டிய சூழ்நிலை வருதே, டீப் ப்ரொமோட் ஆன மாதிரி தெரியும். இல்லை பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்தது, ஆல் ஆஃப் சடனாக அந்த பிஸ்னஸில் வந்து ஃப்ளோ கம்மியாயிருக்கு, இன்கம் குறைஞ்சிருக்கே அப்படின்லாம் தோணும். ஒரு சிலருக்கு இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமான்னு தோணும், நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதை அடைய முடியாமல் தே வில் ஃபைட் ஃபார் தட். சில பேரை தப்பாகவும் சூஸ் பண்ண வைக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கும்ப ராசியில் பிறந்து ஒருவேளை கேது தசை, புதன் தசை, கேது தசை கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்குது, கேதுலாம் வந்திருக்கு, அது இன்னும் டஃப்பாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு ராகு கேது பேர்த் சார்ட்டை நல்ல டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தசைகள் நடக்கும்போது ஹையாக ரொம்ப ஃபேவர் பண்ணும். அதர்வைஸ் இந்த கேது தசை நடக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனிலாம் மூடிடுவாங்க. ஸோ டேக் மோர் கேர். கும்ப ராசி நீங்கள் பிறந்திருக்கீங்க, இது வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. 30லேருந்து 60க்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு சில முடிவுகள் சாதகமாக முடியும், இடமாற்றம், கரியரில் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக முடியும். கும்பமில் பிறந்து ஒருவேளை நீங்கள் வந்து 50, 60, 70ஸில் வரீங்க அப்படின்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துங்க. குறிப்பாக 60+ இருக்கிறவங்க ஹெல்த் கேர் அதிகமாக எடுங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு உண்டான தசா பலன்களும் அந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸஸாக பண்ணுது. ஸோ இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனில் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக சுகஸ்தானாதிபதியான சுக்ரன் மட்டும் நல்லா இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக நம்ம வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டு உறங்கிறதுக்கும் ஒரு அடிப்படையான வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஒரு யோகம் உண்டு. வாழ்த்துக்கள். மீனம் ராசி ஜூலை மாத பலன்கள். மீனம் கடைசி ராசி, குரு இந்த மாதத்தில் உங்களுக்கு கேதுவோடு இணைஞ்சு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில். ஸோ 10ஆம் இடத்துல இந்த குருவும் கேதுவும் ஒன்றா இருந்தால் திடீர் வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் இந்த மாற்றங்களை சந்திக்க தான் இந்த 10th ஹவுஸ். 10th ஹவுஸ் இண்டிகேட்ஸ் யுவர் சேஞ்ச் இன் கர்மா, கரியர், பிளேஸ். அது அந்த எதிர்பார்ப்பு உடையவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். ஜூலையில் சனி வந்து 11th ஹவுஸில் வக்கரமாக இருந்தாலும் ரொம்ப ஃபேவரபுளான பாயிண்ட். எப்போவுமே 10, 11, 9 இந்த ஹவுசஸ்லாம் வந்து பிளானட்ஸ் ஃபில்லாக இருந்தாலே ஒரு சார்ட்டில் வந்து அதெல்லாம் ரொம்ப ஃபேவர்னு அர்த்தம், டீஃபால்ட்டாகவே. இப்போ 11th ஹவுஸில் உள்ள சனி லாபத்தை கொடுக்கும், 10th ஹவுஸில் உள்ள குரு தொழிலையும் வேலையை மாற்றத்தையும் இல்லை வேலையில் உள்ள முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கு இண்டிகேஷன்ஸ். சுக்கரன் 3rd வந்து ஆட்சி, இது ஒரு பெரிய விஷயம். மீனமுக்கு சம்மந்தமே இல்லாமல் நல்ல விஷயம் பெருசாக பண்ணாத ஒரு கிரகம் வந்து சுக்கரன். அது 3rd இடத்துல போய் ஆட்சி பண்ணால் ரொம்ப இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கேளிக்கை விரும்பிகள்லாம் வந்து ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து பந்து மித்திரர்கள், உங்களுடைய உறவுகள்லாம் கூடி ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி பார்க்குறது, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வந்து திருமண பேச்சை முடிக்கிறது, இதெல்லாம் அந்த டைமில் நடக்கும். மீனமில் செவ்வாய் பொசிஷன் இருக்குது இந்த மாதத்துடைய ஃபுல்லாக, அதாவது ஹோல் மந்த் ஜூலையில் மீனமில் செவ்வாய். இப்போ மீனமில் செவ்வாய் இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னா, தனாதிபதி எப்பெல்லாம் மீனத்தை தொடர்புடைகிறாரோ, தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழுதோ, அப்போல்லாம் வந்து தன பாக்கியம் அப்படின்னா என்ன, இன்கம் வைஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரான ஒரு மந்த்தாக இந்த மந்த்தை எடுத்துக்கலாம்.
பிஸ்னஸில் உள்ளவங்க, கரியரில் உள்ளவங்க, வீட்லேயே இந்த ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் கூட இன்கம்க்கு ஏதோ ஒரு வகையில் இது சப்போர்ட் கொடுக்குது. ஸோ இந்த மாதம் வந்து பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுதுன்னு அர்த்தம். 9th ஹவுஸ் லார்டு உங்களுக்கு 1st ஹவுஸில் இருக்கிறதுனால உங்களுடைய பேரண்ட்ஸ் மூலியமான சப்போர்ட் கிடைக்கும்னு அர்த்தம். புதன் 4th இடத்துல சூரியனோட ராகுவோடு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சில உடல் உபாதைகளை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் உங்களுடைய 7th ஹவுஸ் லார்டு வந்து 4th ஹவுஸில் சூரியன் ராகுவோட கனெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு உடல் உபாதையை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த மிதுன வீடு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி, ஸோ த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, இல்லைனா வந்து இந்த மூக்கடைப்பு, சளி தொந்தரவுலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 16th வந்து சூரியன் இடம் மாறும், 6 கூடியவன் வந்து சூரியன் 5th இடத்துல. அப்போ உங்கள் குழந்தைகளால் வந்து சில நெருக்கடிகளும் செலவுகளும் வரும், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஆல் ஆஃப் சடனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. குரு வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பிளான் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, அது நடக்கவே இல்லை, பெண்டிங்லேயே வச்சுருந்தீங்க, இப்போ அதை நடத்தலாம், இப்போ அதை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 1st ஹவுஸில் இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இது ஒரு ரைட் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்கனாலும் நல்ல டைம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு மீனம்மால நிறைய அட்வான்டேஜ் இந்த மாதத்தில். 11th ஹவுஸில் சனி இருக்கிறதுனால அன்னோன், யாருன்னே தெரியாத ஒரு திடீர் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபரால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். ஓவரால் மீனம் அப்படின்னா இந்த மாதத்தில் பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டராக கூட சொல்லலாம். செவ்வாயால் உங்களுக்கு நன்மை இருக்குது, சனியால் நன்மை இருக்குது. குரு கேதுவோடு இருந்து சில தடங்கள் ஏற்படுத்தினாலும், சில விஷயங்களில் உடனே நடக்காமல் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் பலன்களை கடைசியாக கொடுத்துட்றாருன்னு அர்த்தம். அது ஓரளவுக்கு பரவாயில்லையாக எடுத்துக்கலாம். கரியர் கூட ஓகே, இன்கம் பிளான்ட்டும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது, ஜாபை ரீட்டைன் பண்ணுறவங்களாம் சேஃபாக இருப்பாங்கன்னு அர்த்தம். சூரியன் புதன் இந்த கன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ், அதுவும் உங்களுக்கு கொடுக்காமல் உங்கள் பார்ட்னர்ஸ் கொடுக்குறது இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தை வர்றதுக்கும் நல்ல பலன் இருக்குது. சின்ன சின்ன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி படுற ஒரு மாதமாகவும் இருக்கும். பிரயாணங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ராவல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 3 டேஸ் ஆர் 4 டேஸ் ஜூலையில். இதுக்கெலாம் சான்சஸ் ஆர் அதிகம். குறிப்பாக அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, ஒன்று புரட்டாதி, இன்னொன்று உத்திரட்டாதி, இன்னொன்று ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் உள்ளவங்களுக்கு திசைகள் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது புதன் திசையாக இருக்காது நடந்துகிட்டு இருந்ததுன்னா, மீனமில் பிறந்து புதன் திசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா புதனுக்கு 8th இடத்துல சனி, புதன் ராகுவோட கன்ஜெக்ஷன், ஹெல்த்தில் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக தான் நல்லது. ஒருவேளை சுக்கர திசை நடக்குது, அது மீனத்துக்கு வந்து ஆப்போசிட் பீரியட், பட் சுக்கரன் 3rd ஹவுஸில் இந்த மாதத்தில் இருந்தாலும் உங்கள் பர்த் சார்ட்டில் சுக்கரன் நல்லா இருந்தால் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ உங்கள் ஜனனக்கால ஜாதகத்தையும் உதோட வெரிஃபை பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு பொருந்திருக்குன்னு பாருங்கள். தசாபுக்திகளை பொறுத்து இந்த மாதம் இன்னும் கூடுதலாக நல்ல பலன் கிடைக்கும். தசாபுக்திகளே வலுவெழுந்திருந்தாலும் மீனத்துக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கிரக பலன்கள் உங்களுக்கு வந்து ஃபேவர் சைடில் தான் இருக்குது. குட் லக், பெஸ்ட் விஷஸ். ஒரு ராசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன், இதை தவிர நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பிறவி ஜாதகம் பார்க்க தான் மாதம் மாதம் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிறவி ஜாதகங்களில் என்ன திசை, என்ன புக்தி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் உங்கள் பிறவி ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் சைடில் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் நியூட்ரலாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் ரொம்ப பேடாக எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வி வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை இதை தவிர வாஸ்து இல்லை நியூமராலஜி இல்லை ஜெம் ஸ்டோன் இல்லை ருத்ராட்சா இல்லை வேறு ஏதாவது ரெமெடி பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் கூட ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருடத்தில், அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தென்படும், அப்படின்னா ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சூரியனை மறைக்கக்கூடியதாக இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியை தான் அது மறைக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்கக்கூடாது, கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் என்பது என்னென்னா, சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும், அப்படின்னா என்னென்னா அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
சூரியனுடைய தத்துவத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சூரியன். ஸோ நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அது நம்ம சார்ட்லேயே வந்துடும். நம்ம ஹாரோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா சூரியன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கோ, ராகுவோட தொடர்படையாமல், கேதுவோட தொடர்படையாமல், சனியோட தொடர்படையாமல், சூரியன் தனித்திருந்தால் நல்லது, இல்லை சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் பரவாயில்லை, அந்த மாதிரி ஒருவேளை சூரியன் தனித்திருந்தால் ஒரு யோகம், நம்மளோட முன்னோர்களுடைய அந்த குட் கர்மா அதெல்லாம் நமக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த சூரியன் கெட்டு போயிருக்கு, ஜாதகங்கள் எப்படி கெட்டு போயிருக்கோம், எட்டில் சூரியன் இருக்கும், கேதுவோடு இருக்கும், இல்லை ராகுவோடு இருக்கும், சனியோடு இருக்கும், இதெல்லாம் வந்து என்னென்னா சூரியன் வந்து தன்னுடைய பலத்தை இழந்த ஒரு ஜாதக அமைப்புன்னு அர்த்தம். இது உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரகத்துக்கும் அதுக்கும் கிரகணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். முதல்ல நான் வந்து சூரிய கிரகணத்தை பற்றி